ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஃப்ரெண்ட் கவி பேசுகிறேன். இது நம்ம சேனல் குயிக் லேர்னிங் ஹோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஎம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ சிஸ்டர் டிஎன்பிஎஸ்சி பற்றி வீடியோஸ் போடுங்க, நாங்களும் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ எல்லாத்துக்காகவும் இதான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு லெசன் பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஎம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எல்சிஎம்னா என்ன, தமிழில் அதோட பேர் என்ன, நம்ம வந்து எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறது அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது நம்ம சேனல் குயிக் லேர்னிங் ஹோம். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு லெசன் என்ன பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படின்னா எல்சிஎம் பத்தி பார்க்க போறோம். சோ எல்சிஎம்னா முதல்ல என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படிங்கறதான் பாத்தீங்க அப்படின்னா எல்சிஎம்னு சொல்லி சொல்றோம். தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா மீச்சிறு பொது மடங்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்க அப்படின்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள் இந்த வேர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அதான் பாத்தீங்க அப்படின்னா எல்சிஎம்மோட டெஃபினேஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியே ஆரம்பிக்கலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே நல்லா பாருங்க, மடங்கு அப்படிங்கிறது இருக்கு. இங்கே மல்டிபிள் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா மல்டிபிள் அப்படிங்கிற வேர்டு இருக்கு. தமிழ் மீடியம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா மடங்கு அப்படிங்கிற வேர்டு உங்களுக்கு தெரியும். ஸோ இது என்ன என்ன அர்த்தம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட பெருக்கு தொகைன்னு சொல்கிறோம்னா. ஸோ அதான் பார்த்தீங்க அப்படின்னா அது சொல்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ரெண்டு இதை எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம ஈஸியான மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பா ஷேப் போட்டு இந்த டா ஷேப் போட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதா ஈஸியான மெத்தட். ஸோ முதல்ல எதுக்காக இந்த இது வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ ரெண்டோட மடங்குகள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன வரும், 2, 4, 6, 8, 10, 12, 14 அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி மூணோட மடங்குகள் பார்த்தீங்க அப்படின்னா 3, 6, 9, 12, 15, 18 அப்படி 21 அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸட்ராவாக போய்கிட்டே இருக்கும். ஸோ இதில் இப்போ நம்ம மல்டிபிள்ஸ் பார்த்துட்டோம் ஓகேங்களா. அடுத்து காமன் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக இந்த ரெண்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ 2 இல்லை 4 இல்லை 6 பாருங்கள், ரெண்டுலேயும் காமனாக இருக்குது. ஸோ 6 எடுத்துட்டோம். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 8 இல்லை 10 இல்லை 12 இருக்குது பாருங்கள். ஸோ 12 இங்கேயும் காமனாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு மட்டும் தான் காமனானு பார்த்தீங்க அப்படின்னா போய்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க 16, 18 வரும். ஸோ 18 கூட காமனாக வரும். ஸோ இதை நம்ம காமனாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா காமன் வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது, 6, 12 பார்த்தீங்க அப்படின்னா காமனாக இருக்குது. ஸோ இதில் காமன் ஓகே, ஃபஸ்ட்டு வந்து மல்டிபிள் சொல்லிட்டோம். ஸோ அடுத்து காமன் சொல்லிட்டோம். ஸோ லீஸ்ட் இதில் எது லீஸ்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 தான் பார்த்தீங்க அப்படின்னா லீஸ்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ 2, 3 இதோட எல்சிஎம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மீப்போமா என்ன அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா 6 அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஸோ இதை நம்ம ஈஸியான மெத்தடில் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே போட்டிருக்க எல்ஷேப் மெத்தட். ஸோ எல் ஷேப்பில் எப்படி கண்டுபிடிப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2, 3 போட்டுட்டு லாஸ்ட்டில் 1 வர வரைக்கும், அதாவது இந்த டானா ஷேப்பில் கடைசியில் 1, 1 இந்த 1, 1 வர வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ 2 பார்த்தீங்க அப்படின்னா 2 இதால பெருக்கலாம். ஸோ 2 பெருக்கணும்னா 1, 1 அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 1 வந்துடும். ஆனால் இந்த 3ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 2 பெருக்க முடியாது. ஸோ 3 போட்டுக்கோமா. ஸோ திரும்பி இப்போ என்ன பண்ணுவோம், இந்த 3க்காக போடுவோமா, இந்த இடத்துல 1 வரணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், 3, 3 இது ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா இந்த ஆன்சர் கிடைக்கிற மாதிரி பார்ப்போம். ஸோ இந்த இதோட 1, 1 நம்மளுக்கு கண்டிஷன் படி வந்துருச்சு. ஸோ என்ன பண்ணுவோம், இது ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிபிள் பண்ணிக்குவோம். ஸோ 2 × 3 = 6 அப்போ 2, 3யோட எல்சிஎம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 நம்மளுக்கு ஆன்சர் வந்துருச்சு. நம்ம மெத்தட் படி போட்டாலும் நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 6. ஸோ நம்ம ஒன்றுனா எழுதி போகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டானா ஷேப் மெத்தட் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இது எதுக்காக காமிச்சேன்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல மெத்தட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மெத்தட் காமிச்சிருக்கேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா 5, 10, 15 சொல்லி கொடுத்துருக்கோம்ல. ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து கண்டுபிடிக்கலாம் பாருங்க, டாஸ் ஷேப் மெத்தட்லேயே கண்டுபிடிக்கலாம். ஸோ 5, 10, 15 நம்மளுக்கு மெத்தட் என்ன கண்டிஷன் படி 1, 1, 1 இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வரணும். ஸோ இதெல்லாம் எதால் வகுப்படும் பார்த்தீங்க அப்படின்னா எதால் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 5ஆல் நம்ம வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு வகுப்படும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 1, 5, 5, 2, 5, 10, 3, 5, 15 ஓகே வந்துருச்சா. நம்மளுக்கு என்ன வரணும், 1, 1, 1 தான் வரணும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு 2 எடுத்துக்கலாம். ஸோ 1, 1, 2 மிச்சம் பார்த்தீங்கன்னா 3. ஸோ அடுத்து இந்த 3 பார்த்தீங்க அப்படின்னா 3 வாய்ப்பாடில் போட்டோம் அப்படின்னா 1, 1, 1 வந்துடுச்சா. இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம், 5 × 2 × 3 இது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ 5 × 2 = 10 10 × 3 = 30 ஸோ இதோட எல்சிஎம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட மீப்போமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 30 30ங்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 நம்பரோட எல்சிஎம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. சோ 6 36, அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா 12 கொடுத்திருக்காங்க. சோ இதுல எல்லாமே காமனா இருக்குதுன்னு பாத்தீங்க அப்படினா 6 தான் காமனா இருக்கு. சோ 1 ஓர் 6 னு சொல்லி சொல்லுவோம். 6 36. சோ 2 6 பாத்தீங்க 12. சோ அதுக்கு அப்புறம் இதுல எது காமனா இருக்கு? 2 தான் காமனா இருக்கு. சோ 1 கமா v2 6 கமா o 2 2. சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா 3 காமனா இருக்கு. சோ 3 அப்படியே போட்டுக்கோ. 1 3 3 வந்துருச்சு. சோ 1 நமக்கு கண்டிஷன் என்ன? லாஸ்ட்ல எல்லாமே பாத்தீங்க அப்படினா 1 1 1 வரணும். சோ அதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? இங்க இருக்க கூடிய எல்லா நம்பர்ஸை மல்டிபிள் பண்ணுவோமா? சோ 6 into 2 into 3. சோ 6 2 சார் பாத்தீங்க அப்படினா 12. சோ into 3 போட்டுக்குவோம். சோ 12 into 3 பாத்தீங்க அப்படினா 36. நமக்கு அப்ப இதோட எல்சிஎம் பாத்தீங்க அப்படினா என்னன்னா 36. ஓகே फ्रेंड्स, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் வாங்க. சோ 7 28 அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா 35 கொடுத்திருக்காங்க. சோ 35ல பாத்தீங்க அப்படினா இதுல காமனா இருக்குனா 7 காமனா இருக்கு. 17 is 7. அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா 47 சார் 28 57 சார் 35. ஓகேங்களா? இப்போ அடுத்து பாத்தீங்க அப்படினா திரும்பி இத வந்து என்ன பண்ணலாம்? 4 வச்சுக்கலாமா? சோ 1 4 4 4. சோ 5 வந்து வகுப்படாது இதலயே. சோ 5 அப்படியே வச்சுக்கோம். சோ 5 ஆல வகுத்தா வகுப்படும். சோ 1, 1, 1 என்னன்னா ஓர் 5 கண்டிஷன் பாத்தீங்க அப்படினா சாட்டிஸ்பைட் ஆயிருச்சு. இப்போ என்ன பண்ணுவோம்? நெக்ஸ்ட் 7 × 4 × 5 போடுவோமா? சோ 7 × 20. சோ பாத்தீங்க அப்படினா 140. அப்ப இதோட எல்சிஎம் என்னன்னு பாத்தீங்க அப்படினா 140. சோ நெக்ஸ்ட் சம் பாத்தீங்க அப்படினா 8, 4, 16 கொடுத்திருக்காங்க. சோ டக்குனு இதை போடலாம். சோ 8, 4, 16 பாத்தீங்க அப்படினா இது எல்லாத்துக்கும் காமனா இருக்கிறது பாத்தீங்க 4 காமனா இருக்கு. சோ 2 போடலாம், 4 போடலாம். சோ 4 காமனா இருக்கு. சோ என்ன பண்ணுவோம்? 2 4 8, 1 4 4. சோ 4 4 16. அதாவது நாங்க 16, 2 8 சொல்லி சொல்றோமா? இது ரெண்டு எது காமனா இருக்கு? 2 காமனா இருக்கு. ஓ 2 2 1 அப்படியே வந்துடும். சோ 2, 2 × 2 4. சோ இதுல எது காமனா இருக்கு? 2. ஓ 2 2 1 1 காமனா வந்துடும். ஓ 2 2. சோ நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சு கண்டிஷன். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இது என்ன பண்ணுவோம்? 4 × 2 × 2 போடுவோமா? சோ 4 × 4 16. சோ இதோட எல்சிஎம் என்னன்னு பாத்தீங்க அப்படினா 16 இதோட எல்சிஎம். சோ வந்து உங்களுக்கு இந்த இதெல்லாம் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் எல்லாமே. சோ இதோட என்னன்னு மெத்தட் பாத்தீங்க அப்படினா இந்த டானா வகுத்தல் போடுறோம். சோ கண்டிஷன் வந்துட்டு 1, 1, 1 வரணும். இதா பாத்தீங்க அப்படினா கண்டிஷன் சொல்றோம். சோ ஈஸியான மெத்தட்காக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படினா மறக்காம லைக் பண்ணுங்க. வேற சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படினா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன். ஓகே फ्रेंड्स, அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கவி.